எல்லோருக்கும் வணக்கம். அதாவது உற்சாகத்தின் உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரொமோஷனை நீங்கள் சாதாரணமாக பேனராக பார்த்துருப்பீங்க, அதற்கப்ப எங்கள் டிவியில் ஆடாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு வகையான ப்ரொமோஷன். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் வருதுன்னா அது ப்ரொமோஷத்தின் வேறு லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, திருச்சி மாவட்டம்னு நினைக்கிறேன், மணப்பாறைனாலே உங்களுக்கு ரொம்ப மணப்பாறை முறுக்கு மணப்பாறை ஏறு கட்டின்னு பாட்டெல்லாம் வந்திருக்கு. இனி மணப்பாறையும் சரித்திரத்தில் இடம்பெறும். ஏன்னா அவங்க பண்ண அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் எப்படின்னா, இது மணப்பாறையில் இருக்க ஒரு தேட்டர், இந்த தேட்டர் பேர் வந்து இந்திரா தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி எப்படி யோசித்தாங்கன்னே தெரில. பார்க்குறதுக்கு தமிழக தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த தேட்டரையே அலங்கரித்து வச்சுருக்காங்க ஃபேன்ஸ். அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஃபேன்ஸுக்கு எந்த அளவு ஈடுபாடு இருக்குது. அதாவது என்னென்னா, சில நிகழ்வுகள் வந்து வரலாற்றை இடம் பிடிச்சிடும், டக்குன்னு இடம் பிடிக்கும். அதில் இனி வரும் எல்லாருமே எப்படியெல்லாம் இதுமாரி தேட்டரை அலங்கரிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக மாறுது. மணப்பாறையில் இருக்கிற இந்திரா தேட்டர், இந்த தேட்டரில் யாரெல்லாம் படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோவில் தான் பார்க்குறோம், பட் நீங்கள் நேரடி எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா 2020 திரையில் தர்பார், 2021 நிஜத்தில் தர்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தோடு தான் நிறைய பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லது நடக்கணும்னா நல்லவங்க தலைமையில் ஆட்சி அமையணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். பட்டு அரசியல் இப்போ வேண்டாம், நமக்கு தேவை அங்கே அந்த வடிவமைச்சிருக்காங்களே அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு இது காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான நிகழ்வாக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ், இந்த படங்களை பார்க்கும்போது எப்படி ஒரு மன நிறைவு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது சில தேட்டர்ஸ் தான் இந்த மாதிரி இந்த புகைப்படம் இப்போ நம்ம சேனலில் மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஐ திங்க் நீங்கள் சமூக வலைதளங்களில் திறந்தாலே இந்த புகைப்படங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அதனுடைய வீச்சு தான் எப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் சாதாரணமாகலாம் பண்ணிட முடியாது. அதனுடைய அந்த கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தால் தான் அது அந்தளவு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்கான முயற்சியை தான் அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணியிருக்காங்க. பட் அது நிகழ்வாக மாறும்பொழுது இவ்வளோ ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக மாறி இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதற்கு அடுத்தது இன்னொரு தேட்டரும் ஒரே நாளில் திட்டத்தட்ட ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது என்னென்னா ARRS. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அவங்க வந்து ப்ரொமோஷனில் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. என்னென்னா பாலபிஷேகம் பண்ணுறது இது பண்ணுறது அதெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, நாங்கள் மலர்த்துவ போகிறோம். எப்படி மலர்த்துவ போகிறோம் அப்படின்னா, விமானத்துலேருந்து மலர்த்துவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் வேறு லெவல் கொண்டு போனாங்க. அந்த விமானத்தை நீங்களாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை காட்டுறது தான் நம்ம வேலை. எப்படி இருக்குது இந்த ப்ரொமோஷனை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். உச்சம் தொடரும் தர்பார். நன்றி.